வணக்க மக்களே, இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குழி பரிகாரம் செய்வது எப்படி என்று பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்பதாக வீடியோ ஸ்பான்சர் பை செயின் ரிவ்யூஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கிறது. நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் நாம வாங்கிக் கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான எண்ணெய், கடலப்பருப்பு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம் ஒன்றாக கலந்துவிட வேண்டும். நன்றாக வதக்க வேண்டும். வதக்கிய பிறகு இட்லி மாவில் அரிசி மாவில் ஒன்றாக கலந்துவிட வேண்டும். தனியாக மாவு நம்ம அரைக்க தேவையில்லை. இருக்கிற அரிசி தோசை மாவு வைத்து நாம் இந்த குழி பணியாரத்தை செய்ய முடியும். பிறகு துருகின கேரட்டை நாம் ஒன்றாக கலந்துவிட வேண்டும். நன்றாக கலந்துவிட வேண்டும். பிறகு குழி பணியார சட்டியை அடுப்பில் வைத்து தேவையான அளவில் எண்ணெயை ஊற்றிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழியிலும் தேவையான அளவில் மாவை ஊற்ற வேண்டும். வெந்திருக்கிறதா இல்லையா என்று நாம் அதை சற்று நிதானமாக திருப்பி விட வேண்டும். 3 அல்லது 4 நிமிடங்கள் நாம் காத்திருந்து அதை திருப்ப வேண்டும். பிறகு ஒவ்வொன்றாக நாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போது சூவியான